ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே மற்றும் குஜராத் அணிகள் மோதும் நேற்றைய தினம் ஆட்டமானது இன்றைய தினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 100,000 மேற்பட்ட ரசிகர்கள் இறுதிப் போட்டியை பார்ப்பதற்காக நேற்றைய தினம் மகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் திரண்டனர். இந்த நிலையில்தான் போட்டி தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு யாருமே எதிர்பாராத வகையில் மழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் சுமார் போட்டியானது 2 மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு 9 மணிக்கு மைதானத்தில் நடுவர்கள் சோதனையிலும் ஈடுபட்டனர். இதனால் எந்தவித ஓவரும் குறையாமல் போட்டி நடத்தப்படும் என்று ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்த நிலையில் மீண்டும் மலை மேகங்கள் திரண்டு ஒன்று கூடி காட்டியது. இதனால் மைதானத்திலிருந்து எடுக்கப்பட்ட தார்பாய்கள் மீண்டும் போடப்பட்டது. மழை இப்போது நின்றுவிடும், அப்போது நின்றுவிடும் என்று காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமான செய்திதான். மைதானத்தின் தன்மை மிகவும் மோசமானதாக இருப்பதால் போட்டியை திட்டமிட்டபடி 12:30 தொடங்க முடியாது என்று மைதான ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் வேறு வழியின்றி ஐபிஎல் இறுதிப் போட்டியை ரிசர்வ் டே ஆன இன்றைய தினம் நடத்த பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனால் அகமதாபாத்திற்கு சென்றுள்ள ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளனர். அதேபோல சென்னையிலிருந்து பெரும் அளவில் அகமதாபாத்திற்கு ரசிகர்கள் சென்றிருக்கிறார்கள். போட்டி ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை காலை ஊர் திரும்பலாம் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு தற்போது மிகவும் மோசமான செய்தி வந்துள்ளது. இதனையடுத்து தங்களுடைய பயண நேரம், ஹோட்டல் டிக்கெட் என அனைத்தையும் மாற்ற வேண்டிய சூழலுக்கு ரசிகர்கள் தள்ளப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில்தான் இன்றைக்கு தினமும் அகமதாபாத்தில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்றைக்கு தினம் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அதேபோல நேற்று மழையால் தடைபட்ட ஆட்டமானது இன்றைக்கு தினம் ரிசர்வ் டேயில் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு தினமும் மழை பெய்தால் குஜராத் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப் போவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி இந்த போட்டி இன்று மழையால் தடைபட்டால் வெற்றி சமமாக பிரித்து, அதாவது ஜாயிண்ட் வின்னர் என்று அறிவிக்கப்பட்டு, 2 அணிகளுக்கும் கோப்பைகளை பகிர்ந்து அளிக்கப்படும் என்றும், இதனால் இந்த வருட ஐபிஎல் சாம்பியனாக 2 அணிகளும் தேர்வாகிவிடும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது.